இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற இந்த நாட்களிலே அட்வென்ட் காலங்கள் ஆண்டவருடைய வருகையை சிந்திக்கின்ற தியானிக்கின்ற காலங்கள் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தப்படுகின்ற நாட்களாக இருக்கின்றது. இந்த நாட்களிலே முதலாவது வாரம் நாம் நிறைவான சந்தோஷத்தை ஏன் கொள்ள வேண்டும், நிறைவான சமாதானத்தோடு ஏன் இருக்க வேண்டும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே என்று வேதத்தை மையமாக கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வாரத்தின் கடைசி நாளாகிய இன்று ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைத்து 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 நாம் சந்தோஷப்பட வேண்டும். கிறிஸ்துமஸ் வாக்குத்தத்தங்களை நாம் இந்த வாரம் முழுவதுமாய் சிந்தித்தோம். அவர் லைட்டாக இருக்கின்றார், நம்முடைய வாழ்க்கையின் இருளை நீக்குகின்றவராக இருக்கின்றார். இதையெல்லாம் நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். இன்று ரோமர் 15 அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் தியானிக்க இருக்கின்றோம். அவர் 4 வசனத்திலே சொல்லுகிறார், தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படி முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. முன்பாக இருக்கக்கூடிய ஸ்கிரிப்சர்ஸ் கம்ஃபர்ட் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ் மைட் ஹேவ் ஹோப் என்று. இந்த ஸ்கிரிப்சர்ஸ், இந்த வார்த்தை என்பது அவர்தான் ஜீவ வார்த்தை. நானே வார்த்தை, நானே ஒளி, நானே வழி, நானே சத்தியம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்றால் ஏதோ இல்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை மாம்சமானது. அப்போ வார்த்தை மாம்சமானது என்றால் அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவாயிருக்கின்றார். அப்பொழுது இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் தேவ வசனத்தினால் உண்டாகும். தேவ வசனம் என்பது வார்த்தை, வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்து. இயேசுவினாலே உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நம்பிக்கையுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்று நாம் நம்பிக்கை அற்றவர்களாக இருப்போமேயானால், பொறுமை இல்லாமல் இருப்போமேயானால், ஆறுதல் இல்லாமல் இருப்போமேயானால் இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு ஆறுதலையும் பொறுமையையும் நம்பிக்கையையும் தருகின்றது என்று சொல்வது மாத்திரமல்ல, 7 வசனத்திலே பார்க்கும்பொழுது, ஆதலால் தேவனுக்கு மகிமையுண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்று கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துமஸ் இஸ் ஆல் அபவுட் ஷேரிங், கிவிங். எளியவர்களுக்கு, அவங்க நமக்கு பிரதியுத்தரமாக அவர்கள் செய்ய முடியாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு நாம் கொண்டு செல்ல. ஏதோ எங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பழைய துணி எடுத்து போய் கொடுக்கறது கிறிஸ்துமஸ் அல்ல, அவர்களுக்காக கிறிஸ்துமஸ், அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆகவே தான் ஆண்டவர் நம்மை இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே சாண்டா கிளாஸ் நம்ம சொல்றோம்ல, செயிண்ட் நிக்கோலஸ், அவரை போல நாம எவ்வளோ பேர் காத்திருப்பாங்க, தேவைகளுக்காக காத்திருப்பார்கள். அவர்களிடத்திலே ஆறுதலோடு சென்று அவர்கள் தேவைகளை சந்திக்கிறவர்களாக இருக்கும்பொழுது நிறைவான மகிழ்ச்சி, நிறைவான மகிழ்ச்சி ஆறுதல், நிறைவான மகிழ்ச்சி பொறுமை, நிறைவான மகிழ்ச்சி நம்பிக்கை, நிறைவான மகிழ்ச்சி அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்மை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வது போல என்று சொல்லி 12:13 பார்க்கும்போது அங்கே பெரிய வாக்குத்தத்தம், மேலும் ஈசாயின் வேறும் புறஜாதியார் ஆளும்படி எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறாரே என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை சொல்லி அடுத்த வசனத்திலே பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கும் நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. எத்தனை பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்க, எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் எல்லா விதமான சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பாதியெல்லாம் இல்லைங்க, ஃபுல்லா, ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய், ஃபுல்னஸ் ஆஃப் ஹாப்பினஸ், ஃபுல்னஸ் ஆஃப் பீஸ், எல்லாமே நிறைவாகும்படி. அப்போ ஏன் என்று பார்க்கும்போது நம்பிக்கை, நம்பிக்கையின் தேவன் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே அவர் நம்பிக்கை அளிக்கிறவராக இருக்கிறார். இந்த அதிகாரத்தை நாம் இந்த வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள், ஆனால் ஆறுதல் தருகின்ற இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கின்றார், பொறுமையை கொடுக்கின்ற இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கின்றார், நம்பிக்கையை கொடுக்கின்ற இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கின்றார். ஆகவே நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படியாகவும், ஆகவே நம்முடைய சமாதானம் நிறைவாயிருக்கும்படியாகவும் நாம் இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே மற்றவர்களோடு கூட பகிர்ந்து அவர்களை ஏற்றுக்கொண்டு நாம் வாழ, ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ, அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். குட் மார்னிங்.